ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோங்க. ஆஸ் யூஷுவல் கேஷுவலான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டீ போடுறதுக்காக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த மாதிரி பால் ஆடைகளை சேர்த்து வச்சு நான் வந்து எப்போவுமே வெண்ணெய் நெய் அதெல்லாம் தயாரிச்சுப்பேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ வந்து தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே லிமாஸ் லைஃப்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து நூடுல்ஸு, ஆட்டா நூடுல்ஸ். அது வந்து பசங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். டாப் ரமன் ப்ராண்டில் இருக்க வீட் நூடுல்ஸ் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலான்ட்டு கொஞ்சமாக ஃப்ரீயாக லேசியாக இருந்தது. பாத்திரம் அதுக்குள்ளே நிறைய விழுந்துச்சு. அதெல்லாமே நான் எடுத்து கழுவி வச்சுட்டேன். பாத்திரம் மட்டும் எங்கள் வீட்டில் அப்பப்போ சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நூடுல்ஸ் கொஞ்சம் மேந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட மாட்டார். அவர் வந்து தோசை கேட்டார். சரின்ட்டு அவருக்கு வந்து தோசை ஊற்றி தரேங்க. நான் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த வேலைகளை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து அதிகமாக மீந்து போயிடுச்சு. அந்த கேரட் வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கேரட் வச்சு ஏதாவது டிஷ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம், அன்றைக்கி டைம் இருந்தது தான் செய்வேன், அப்படி இல்லைனா இன்னொரு நாள் தான் செய்வேன். தோசையில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து தோசை மாவு சாஃப்டாக வர்றதுக்கு, கலர் அதிகமாக வர்றதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆமணக்கு விதைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு விதைகளை சேர்த்து ஊற வச்சு அரிசி கூட ஆட்டி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தோசையும் சரி இட்லியும் சரி நல்லாவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். நீங்கள் புளிச்சு போகிறது கூட கொஞ்சம் லேட்டாக தான் புளிக்குங்க அந்த மாவு. இன்னொன்று, அது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் எப்போவுமே தோசையில் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் நல்லா அந்த ஆயிலில் ஆட்டுற நல்லெண்ணெய் தான் இது, ரெடிமேட் கிடையாது. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் நம்மளுக்கு தோசை மாவு. கூடவே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. குக்கத்து கொம்மலி போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஜாலியாக இருந்தது. இவோ சண்டேன்றதுனால கொஞ்சம் கேஷுவலாக தான் போச்சு. நான் வந்து ஹேர் கேர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஹேர் கேரை எடுத்துக்கலான்ட்டு மாடிக்கு வந்திருந்தேன். மாடியில் பார்த்தீங்கன்னா கத்தாழை மடல் வந்து ஒன்று எடுக்கலான்ட்டு வந்திருந்தேன். நல்லாவே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆனால் அதே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இன்னொரு செடி நான் வைக்கணும், கத்தாழை செடி. பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சேன், அது நிறையா நான் செத்து போச்சு. சின்ன சின்ன செடிங்கள்லாம் நல்லா சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்ன பூ போடுற செடி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது பாருங்கள். ரோஸ்லாம் நிறைய பூத்துருந்தது. கத்தாழை மட்டும் ஒன்று கட் பண்ணி நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்தாழையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த ஜெல்லை மட்டும் நான் லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறமா பச்சைப்பருப்பு. வெந்தயம் பச்சைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டேன் முன்னாடி நாளே. கூட வந்து இந்த கத்தாழை வந்து இந்த மாதிரி சைடு முள்ளை மட்டும் எடுத்துட்டு அந்த ஜெல்லு மட்டும் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ல. அது கூட எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் அதுலேயே இருக்கும், இந்த கத்தாழையிலையும் ஈரம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடிச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்லலாம் தடவும் போது நல்லாயிருக்கும். திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது அப்பப்போ நான் அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். ஒரு வீக்லி டுவைஸு ஒன்ஸ் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ, டைம் கிடைக்கிற டைமில் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வந்து காஞ்சிரும். அதனால் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஹெர்பல் ஷிக்காயோ எதோ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது, கொஞ்சம்னு இல்லை. இப்போ இந்த பேக் போட்டு ஒரு வீக்லி டுவைஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு ஹேர் ஃபால். க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க. எல்லா பாத்திரத்தை எல்லாமே விளக்கி வச்சுட்டு வீடு எல்லாமே நல்லா பெருக்கி தள்ளிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு அதுக்கே மணி வந்து லேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நான் வீடை பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். வாஷிங் மிஷினில் துணி இருந்துச்சு, அதையும் போட்டு எடுத்துட்டேன். துணி மடிக்கிற வேலை இருந்தது, அதையும் மடித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீ தான். மத்தியானமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுருவேன்.
அது வந்து இந்த மாதிரி அந்த அலுமினிய ட்ரேலே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து உடனே மாற்றி வச்சுருங்க. எப்போவுமே வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும் போது கூட சூடு பண்ணிக்கலாம். அலுமினிய ட்ரேலே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். வேணா நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கூட வாங்கிக்கலாம். மதியானம் எங்கள் லன்ச்சுமே பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 65 இருந்துச்சு அதுவும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பசங்களுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா, ரொட்டீன் ஆரம்பிக்கணும் மண்டேலேருந்து. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்ததுக்கே டைம் ஆகிடுச்சு. ஈவினிங்காக வந்து சரி எங்கேயா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, சரி அங்கே போய் டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பியிருக்கேன். பார்க் வந்து இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா, ரொம்பவே நல்ல பெரிய பார்க்கு, நல்லாயிருக்கும். இந்த ஊரில் அங்கே இருக்குது, ஊரில் இந்த கர்நாடகாவில் இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து இந்த மாதிரி பார்க்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். சரின்ட்டு அங்கேயும் ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு அன்னைக்கு டே அப்படியே போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குங்க. இங்கே நம்ம வந்து ஷூட் பண்ணுறது அந்த மாதிரினா கூட பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கே ரொம்ப க்ரௌடட் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மரக்கன்று இருக்கும், அதை முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம். ஜாலியாக போச்சு சண்டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பண்ணுறேன். நன்றி, பாய்.